देवा जब तीन वान जई अंदरुण जब तिले மீண்டுமாய் வேதமும் கீதமும் என் நிகழ்ச்சி அன்புடன் அழைக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சட்டத்தை கடைபிடிக்கும் போது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு அலுவலகத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, வீட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. There are laws, rules, principles everywhere. ஒரு சமாதானமான, அமைதியான, பாதுகாப்பான வாழ்க்கைக்கு சட்டங்கள் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஜெபம் சட்டமாயிருக்க வேண்டும். இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம். ஜெபம் பண்ணாமல் எதையும் செய்ய மாட்டேன் என்ற கொள்கையை உடைய ஒரு பெண் தான் பானி ஜே கிராஸ்பி. நேற்றைய தினத்தில் சொன்னேன், 8000 பாடல்களுக்கு மேலாக எழுதின ஒரு பெண். பிறந்த 6 வாரத்தில் தவறான மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டதனால் கண் பார்வை இழந்து அவருடைய கடைசி வயது வரைக்கும் ஷி லிவ்ட் அப் டு 95 இயர்ஸ், 95 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்த ஒரு பெண். கடைசி வரைக்கும் ஒரு பார்வையற்ற பெண்ணாகத்தான் வாழ்ந்தார். அவள் எழுதின ஒரு பாடலுடைய ராகத்தில் தான் தமிழில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருள், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காணச்சு. இன்னைக்கு வாழ்க்கையில ஜபத்தை சட்டமாக வையுங்க. காலையில் இத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும் என்று ஒரு ஒழுங்கை நீங்கள் வைத்து எழும்பினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேலை செய்வதை குறித்த, வீட்டை குறித்த சில ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்கும் போது பணத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி செலவழிக்க கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் வாழ்க்கைக்கு சில சட்டங்கள் அவசியம். அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்போஸ்தலர் 6:4 அப்போஸ்தலர் சொன்னார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சபைகளுக்கு வருகிறார்கள், வேலை அதிகம், பழு அதிகம், ஆனாலும் தேகார பிரின்சிபிள், நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பிரேயர் இஸ் அவர் பிரின்சிபிள். ஜபம் தான் எங்கள் சட்டம், இதற்குத்தான் முதலிடம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜபத்திற்கு முதலிடம் இல்லாதபடியினால் தான் நஷ்டங்கள். ஏதோ ஆலயத்தில் ஜபிக்கிறோம், அல்ல ஒரு கிளிப்பிள்ளை போல சொன்னதையே சொல்லி ஜபிக்கிறோம். 2 நிமிட ஜபம், 3 நிமிட ஜபம், நண்பர்களோடு பல மணி நேரம் உட்கார்ந்து பேசுகிறோம், குடும்பத்தோடு பல மணி நேரம் உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்கிறோம், டெலிவிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறோம், செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்வது நமக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் நடக்கிற ஆலய ஆராதனை சில இடங்களில் தான் 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், பல இடங்களில் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அதிலும் தாமதமாய் போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் மீதும் அவருடைய ஆராதனைகள் மீதும் நமக்கு ஆசை இல்லாத நிலையில் தான் வாழ்கிறோம். எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? இன்னைக்கு ஜபம் நமது வாழ்க்கையின் சட்டமாய் மாறட்டும். மேக் பிரேயர் எ பிரின்சிபிள் ஆஃப் யுவர் லைஃப். இத்தனை மணிக்கு எழும்புவேன். பானி ஜே கிராஸ்பி 8000 பாடல்களுக்கு மேல எழுதின ஒரு பெண். இந்த அம்மாவை பற்றி குறிப்பு சொல்லுகிறது, ஷி நெவர் ரோட் எ டெக்ஸ்ட் பிஃபோர் நீலிங் டவுன் இன் பிரேயர். முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணாம ஒரு பாடலுக்கு கூட வார்த்தைகள் எழுதினது இல்லையா? ஷி நெவர் ரோட் எ டெக்ஸ்ட் பிஃபோர் நீலிங் டவுன் அண்ட் ப்ரே. முழங்கால் படியிடாம ஜபம் பண்ணாம ஒரு வரி கூட எழுதினது இல்லையா? அதனால்தான் ஒரு பார்வையற்ற பெண்ணால் 8000 பாடல்களுக்கு மேலாக எழுத முடிந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜபத்தை ஒரு சட்டமாய் வையுங்கள். ஜபிக்க பழகுங்கள். பிள்ளைகளை ஜபிக்க சொல்லுங்கள். பெரியவர்கள் முதலாவது ஜபியுங்கள். பிள்ளைகளை பார்த்து ஜபியுங்கள் சொல்வதை விட ஜபித்து காண்பியுங்கள். லெட் யுவர் லைஃப் பிகம் எ ரோல் மாடல். பேரண்ட்ஸ், பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். எங்க அப்பா மாதிரி ஜபம் பண்ணணும், எங்க அம்மா மாதிரி ஜபம் பண்ணணும்னு பிள்ளைங்க சொல்லணும். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பாடல் எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும்.
ஒரு கையை இதயத்துல வச்சு அடுத்த கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்து. ஜீவியத்துக்கு இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். இதுவே சட்டம். சேர்ந்து பாடலாமா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, shall we all sing together? ஜெபமே எங்கள் வாழ்க்கை, ஜெபமே எங்கள் சட்டம். இந்த சட்டத்தை இப்படி வாழ்வோம் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்தீர்கள், நிச்சயமாய் தோல்வி வெற்றியாய் மாறும், உங்கள் நஷ்டங்கள் லாபமாய் மாறும், அழுகை ஆனந்தமாய் மாறும். ஜெபிக்க தீர்மானிக்கிறவங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தர்கள் சேர்ந்து பழகாமா? இதுவே சட்டம், ஜெபத்தை கேட்கும் எங்கள் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திரும்பு, ஜெபத்திலே பேசாம இருக்கிறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே கோபத்தை வச்சிருக்கிறது, ஜெபம் பண்ணிக்கிட்டே ஒப்புரவாகாம இருக்கிறது, இதெல்லாம் வசனத்துக்கு புறம்பான ஜெபங்கள். நம்ம அவுட்வேர்ட்லி நம்ம அப்படியே வேத மாதிரி பரிசேர்மா இருக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா உண்மையா இருக்கிறோம் கர்த்தர் அதுதான் பாக்குறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்றீங்க, குடும்ப ஜெபம் பண்றீங்கன்னா ஒரு அன்பு இருக்கா? உண்மையான ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருக்கிறோம். ஆண்டு அது திரும்ப தருவாராங்க, அதனால தான் பாடுறோம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றுங்க, அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாழ்க்கும் மனமெல்லாம் பாருங்க, ஒரு இசை கலைஞர் இந்த அம்மாவுக்காக வந்து மியூசிக்கை போட்டு காட்டினாங்க, இந்த பாட்டு தான் பிளஸ்டர் அஷ்யூரன்ஸ். அப்படி வாசிட்டு ஓடி திங்க அபவுட் திஸ். நிறைய பேர் அழகா மியூசிக்கை ஃபர்ஸ்ட்
கம்போஸ் பண்ணிட்டு வேர்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்களே இந்த அம்மா கிட்ட, கண்ணு தெரியாத அம்மா கிட்ட. அவங்க தான் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய இசை கலைஞர் டியூனை போட்டுட்டு வந்து ஓன் யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்னு கேட்ட உடனே அப்படின்னு கேட்டு உடனே சொன்னாங்களா. What a fortress, glory divine, head of salvation, fortress of God, born of His blood, washed in His blood. This is my story, this is my song. பொருட்களை செகண்ட் சேல் சொல்ற மாதிரி ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோருக்கு போய் ஒரு சால்வேஷன் ஆர்மி என்னுடைய கடை போனால் அங்கே ஒரு அக்கார்டியன் இருக்கு. அதை பார்த்து எனக்கு வாங்கணும்னு ஆசை, அந்த நேரம் கையில் காசு இல்லை. ஸோ அந்த அக்கார்டியனை நம்ம எடுத்து என விலைக்கு வச்சுருந்தாங்க. நிறைய பழைய பொருட்கள் சிலவங்க வேண்டாதவங்க எல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க, அதை சேல் பண்ணி அந்த பணம் அந்த ஊழியத்துக்கு போகும். ஸோ நான் இதை எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பாட்டு தான் ரெண்டு லைன். This is my story, this is my song, praising my Savior all the day long. அப்படி இந்த பாட்டு அப்படி வாசித்த ரெண்டு லைன் அவ்வளவுதான் தெரியும். அது கூட தெரியாத வேற அதை கதை விடுங்க. கடையில் இந்த நாலஞ்சு பேர்லாம் எட்டி பார்த்தாங்க. கிடைக்கணும் இந்த அக்காடி எனக்கு கிடைக்கும் ஜெவமெண்ட் வந்து பார்த்தா. நான் வர்றதுக்கு முன்னால் அங்கேருந்து ஒரு அங்கிள் ஜஸ்டின் ஒரு அங்கிள் சொன்னாங்க, மாஸ்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு தான் இருக்குது, அக்காடி உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நானே பணத்தை கொடுத்துறேன்ட்டு கொடுத்து எனக்கு வாங்கி. ஸோ இட்ஸ் எ கிஃப்ட். அங்கேருந்து கேனடா வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அக்காடியை. அந்த இசைக்கருவி மேலோட ஒரு ஆசை, இந்த பாட்டு அங்கே பாடுனதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வேற யாருக்கும் போகாமல் கத்தர் எனக்கு தந்தார்னு சொல்ல வந்தேன். எப்பொழுதுமே கர்த்தரை உயர்த்தி பாடும்போது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும். வாழ்க்கையில ஜெபத்தை ஒரு சட்டமா வச்சிருக்கு. ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு கிட்டார் இருந்தது, அதை எடுத்து தொட்டு எடுத்த போது பக்கத்துல சிலர்லாம் தொடாத கீழே வைக்கும், நீங்கெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னா நம்ம தொடுவதற்கே தகுதி இல்லாத ஒரு முறை அற்பமாய் நினைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லா இசைக்கருவிலையும் தந்திருக்கிறாங்க. அவரை பாடித்து ஆராதி எங்கெல்லாம் மக்கள் உங்களை அற்பமா நினைக்கிறாங்களோ, எங்கெல்லாம் நீங்க அவமானப்படுத்த போடுறீங்களோ, யாரெல்லாம் உங்களை மதிப்பு குறைவா பாக்குறாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் கட்டுறது நிறைய உயர்த்துவாங்க. ஜபிக்க தீர்மானிக்கணும், அவரை பாடணும், நடுராத்திரி எழுந்தா பாடணும், விடியற் காலத்துல பாடணும். ராகம் எனக்கு வராது அதை பத்தி பரவாயில்ல, குரல் வளர்ப்பு அதை பத்தி பரவாயில்ல, இருதயம் இருந்தா போதும். காக்கைக்கும் கண் குஞ்சு கொஞ்சம் நான் சொல்றதுனால ஐயோ குரல் அசிங்கோட தாய் சொல்றது, நீங்களும் நான் அப்படித்தான் உள்ளத்திலிருந்து பாடுவோம். தேவன் மகிமைப்படுவோம். ஆண்டவர் சொல்றேன் வரலாறு பயன்படுத்தும் உங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில ஒரு குறை வைக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண்ணை கொண்டு இவ்வளவு பெரிய காரியம் செய்ய முடியும்,
உங்களை கொண்டு தந்த பெரிய காரியம் செய்தேன். அந்த அம்மாவுக்கு சொன்னேன் பார்த்தீங்க, வித்தவுட் கீலிங் டவுன் ஷி நெவர் ரோட் எ டெக்ஸ்ட். முழங்கால் போடாம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்காம ஒரு வரி கூட எழுதுனதில்லை. அப்படி ஒரு தீர்மானம் உங்களுக்கு வேணும். தமிழ நல்லா இருக்கு அந்த பாட்டு, இந்த டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கு. ஜபமே ஜெயம், ஜீவியத்திற்கு இதுதான் சட்டம், இதன்படி தான் வாழ்வேன். காலையில் எழும்புவேன், மத்தியானம் ஜெபிப்பேன், நைட் ஜெபிப்பேன். தானியல் போல ஒரு தீர்மானத்தோட வாழ்வேன். அவங்க குடும்பத்தை அந்த தீர்மானத்துக்குள்ள கொண்டு வாங்க. பிரேயர் இல்லாத வீடு, ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, எல்லாம் இருக்கு, கூரை இல்லை. அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இருக்கு. A family that prays together stays together. சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்து வாழும். வாலிப தம்பிமாருக்கு சொல்றேன், தலைவர்களுக்கு சொல்றேன், நான் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு கொடுக்குறேன், ஒரு நாள் படுத்தீங்கன்னா போதும், ஒரு மாசம் சம்பாதிச்சது வேஸ்டா போயிடும். நினைச்சு ஒரு நாள் படுத்தோம், 30 நாள் சம்பளம் வேஸ்ட். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் பலத்தில் சம்பாதிச்சு நினைக்காதீங்க, முழங்கால் போடுங்க, நன்றி சொல்லுங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பலன் கொடுத்த ஆண்டவருக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி நன்றி அப்பா. உங்க பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்களை கைவிட மாட்டேன், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார், தேவையை சந்திப்பார். கடைசி அவர்களோட வலதுகையை உயர்த்தி இதுவே சட்டம் ஜெபமே ஜீவம் ஜெயம் ஜீவியத்தே இதுவே சட்டம். திருவையுள்ள பிதாவே, ஜெபம் எங்கள் சுவாசம் போல மாறட்டும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பதை காண்பிப்பது சுவாசம். ஒரு விசுவாசி உயிருள்ள விசுவாசியா இல்லையா காண்பிப்பது ஜபம். அது செத்த ஜபமாய் அல்லப்பா, பாரம்பரிய ஜபமாய் அல்ல, கிளிப்புளை ஜபமாய் அல்ல, உயிர் இல்லாத ஜபமாய் அல்ல, சடங்காச்சார ஜபமாய் அல்ல, வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜபிக்கிற ஜபங்களாய் எங்கள் ஜபங்கள் மாறும். எங்க வீட்டில் இந்த ஜப தூபம் தினமும் ஏறெடுக்கப்படட்டும். ஒரு சாம்பிராணி வாசனை வருவது போல ஜப தூபம் எங்கள் வீடுகள் ஏறெடுக்கப்படும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் வாலிபர்கள், எங்கள் குடும்பங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும். சாத்தானை பயப்படுத்துகிற ஒரே ஆயுதம் ஜபம். சாத்தான் நடுங்குவதும் ஜபிக்கிறவனை கண்டால்தான். எங்கள் சபை மக்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள், அன்பு நண்பர்கள், எவராயிருந்தால் நாங்கள் ஜபிக்கிறவங்களா மாறும். இந்த ஜப ஆவியை ஊற்று. எங்கள் குடும்பங்கள் ஜப வீடுகளாய் மாறட்டும். ஜபம் என்கிற வேலி எங்கள் வீட்டை சுத்தில போடப்படட்டும். நாம மகிமைப்படட்டும். திருமையுள்ள கரங்களை கொடுக்கிறோம். நரகத்துக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்குகிறவன் ஜபிக்கிறவன் தான். அப்படிப்பட்ட ஜப வீரர்களாய் எங்களை மாற்றும். உமக்குள் இருந்து அதே ஜப ஆவியை நாம் மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.